ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சரவமா சமையலில் பரங்கிக்காய் அல்வா, சிவப்பு பூசணிக்காய் அல்வா, வெல்லம் சேர்த்து எப்படி அல்வா செய்யலான்னு பார்க்கலாம். தோல் சீவிட்டு 300 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கிறேன் பூசணிக்காய். ஒரு 400 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். 150 மில்லி நெய், கொஞ்சம் முந்திரி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல பூசணிக்காயை காய் துருவியால் துருவி எடுத்துக்கலாம். பூசணிக்காய் துருவி எடுத்தாச்சு. இப்போ இதை வேக வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வைக்கலாம். காயில் இருக்கிற தண்ணியும் சரியாக இருக்கும், நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஒருவேளை ரொம்ப ட்ரையாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கணும். காய் நல்ல முத்துன காயாக இருந்தால் அல்வாவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி வதக்கும்போது காயோட பச்சை வாசனை போய் காய் வெந்துடும். காய் நல்லா வெந்துருச்சு. ஈரப்பதமெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். அரை டம்ளர் தண்ணி சேர்க்கிறேன். நல்லா கொதிச்சோடனையும் வடிகட்டி வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வெள்ளை கொதிச்சோடனே வடிகட்டி எடுத்துடலாம். இது நல்லா பாகுப்பாக தான் வரணும். அடுப்பை குறைச்சி வச்சுக்கணும். ரொம்ப ஹையாக வைக்கக்கூடாது. பாகு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கப்பில் தண்ணி வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஊற்றி உருட்டினோம்னா நல்லா உருண்டு வரும். பாருங்க, இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம காயை போட்டுடலாம். இது நல்லா அல்வா பதம் வர வரைக்கும் இருக்கணும். அல்வா பதத்துக்கு நல்லா சுண்டி வரணும். ஸ்டவ் வந்து சிம்மில் தான் வச்சுக்கணும். காயில் ஈரத்தன்மை இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் கெட்டியானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யை கொஞ்சமாக விடலாம். நம்ம ஊற்றுன நெய் இஞ்சினோடனே மறுபடியும் கொஞ்சம் ஊற்றலாம். முந்திரி நெய்யில் வறுத்து சேர்த்துடலாம். முந்திரி சேர்த்துட்டு ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் சேர்க்கலாம். நல்லா அல்வா பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம மீதி இருக்கிற நெய்யும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு இருக்கும்போதே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும், கரெக்டாக இருக்கும். எல்லாம் நல்லா சேர்ந்து வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் சூடு ஆறினோடனே வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். நீங்கள் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் தண்ணியாட்டிருக்கும் போதே எடுத்துடணும். உங்களுக்கு கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும். அடுப்பில் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா அப்புறம் ரொம்ப ஹார்டாயிரும்.
வெல்லம் சேர்த்து சிவப்பு பூசணி அல்வா. செம டேஸ்ட்டாக இருக்குங்க, நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.